அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவுத்திரன் பத்தாம் வகுப்பு நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் அதை எண்களும் தொடர் வரிசைகளும் எக்ஸஸ் நம்பர் டூ பாயிண்ட் த்ரீயில் சம் ஒன்பது பார்க்க போகிறோம் ஃபைன் த ரிமைண்டர் வென் டூ பவர் ஆஃப் எயிட்டி ஒன் இஸ் டிவைடட் பை செவன்டீன் டூ பவர் ஆஃப் எயிட் எயிட்டி ஒன் ஐ பதினேழால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ டூ பவர் ஆஃப் எயிட்னா என்ன அர்த்தம் டூ பவர் ஆஃப் எயிட்டி ஒன்னா டூ இன்ட்டு டூ இன்ட்டு இன்டூ எண்பத்தொரு முறை பெறுகிறது இப்போ அது மிகப்பெரிய நம்பராக வரும் அதை பதினேழால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன ஆறு என்ன வரும்னு கேட்குறாங்க டூ பவர் ஆஃப் எயிட்டி ஒன் ஆஃப் எக்ஸு இங்கே செவன்டீனில் எந்த நம்பரை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு மீதி கிடைக்குன்னு பார்க்குறாங்க இது என்ன வச்சுக்கிருவோம் ஸோ இந்த டூ பவர் ஆஃப் எயிட்டி ஃபஸ்ட்டு எயிட்டினாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டூ பவர் ஆஃப் எயிட்டி ஒன்று எப்படி பிரிக்கலாம் டூ பவர் ஆஃப் நயன் பவர் ஆஃப் நயன் இதில் பிடிக்கலாம் இல்லை இது ரொம்ப பெருசாக இருக்குன்னா டூ பவர் ஆஃப் ஃபார்ட்டி ப்ளஸ் டூ பவர் ஆஃப் ஃபார்ட்டி ப்ளஸ் டூ பவர் ஆஃப் ஒன்று போட்டு பிடிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் நீங்கள் எந்த நான் எனக்கு ரொம்ப இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா ரெண்டு நம்பர் தான் அதனால் நாங்கள் ப்ளஸ் பண்ணி இன்னொன்று மைனஸ் பண்ணி நிறையா இருக்குது இதுனா பெருக்கல் மட்டும்தானே ஸோ இது என்ன எழுதினா டூ பவர் ஆஃப் நயன் பவர் ஆஃப் நயன் சீக்குவல் டு எக்ஸு இங்கே செவன்டீன் என் இப்போ டூ பவர் ஆஃப் நைன் என்ன வேலைன்னா டூ பவர் ஆஃப் வேல்யூ வந்து ஃபைவ் ஒன் டூ வரும் டூ பவர் ஆஃப் நயன் ஸோ இதெல்லாம் எழுதுறோம்னா டூ பவர் ஆஃப் நைன் வந்து ஃபைவ் ஒன் டூ பவர் ஆஃப் நைன் இந்த ரெண்டு டூ பவர் ஆஃப் நைன் இங்கே எழுதியாச்சு அப்புறம் மேலே ஒரே ஒரு ப்ரையன் தான் இருக்குது ஸோ நான் போட்டுக்கலாம் சீக்கிரம் டூ எக்ஸு ஸோ இப்போ இங்கே செவன்டீன் எண் ஸோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெலில் செவன்டீனா வகுக்கிறோம் செவன்டீனா வகுத்தோம்னா இங்கே த்ரீ செவன்டிஸாக ஃபிஃப்டி வரும் அப்புறம் இங்கே ஜீரோ இங்கே ரெண்டு ஸோ இங்கே ரெண்டுக்கும் போது ஜீரோ போட்டுக்கணும் ஸோ ரிமைண்டர் வந்து ரெண்டு தான் ஸோ இது எழுதும்போது பில் தரும்னா என் ஃபைவ் டுவெல் பவர் ஆஃப் நைன்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் வந்து என்னென்னா ரெண்டு தான் ரிமைண்டர் வருது இங்கே செவன்டீன் இன்டூ தேர்ட்டி இந்த தேர்ட்டி நம்ம தேவை இப்போ இந்த பேஸ் சேம் ஆகும்னா இது இந்த பவரை ஈக்குவல் பண்ணலாமா ஸோ பவர் ஈக்குவல் பண்ணால் இங்கே என்னன்னா டூ பவர் ஆஃப் நைன் இந்த நைன் இங்கே வரும்போது இங்கே இந்த இந்த பேஸ் இந்த பவர் வந்து சேம் ஆக்கிடலாம் ஸோ அப்படின்னா இது ரெண்டு ஈக்குவல் ஆயிருமா ஸோ ஈக்குவல் ஆகிடும்போது இங்கே என்ன செவன்டீன் என் வந்துடும் ஏன்னா இன்னும் டிவைட் பண்ணல ஸோ இப்போ டூ ஃபோர் ஆஃப் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அதே ஃபைவ் ஒன் டூ தான் ஃபைவ் ஒன் டூவை கான்குரன் சீக் எக்ஸு சரி இன் டூ செவன்டீன் எல்லாம் வகுக்க போகிறோம் ஏற்கனவே வகுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ அப்போ இது இது எப்படி இருந்தால் ஃபைவ் ஒன் டூ சீக்குவல் டூ இங்கே ரெண்டு வந்துடும் இங்கே வந்து செவன்டீன் இன்டூ த்ரீ ஸோ அப்போ என்ன ரிமைண்டர் இருக்குது ஆ ரெண்டு தானே இருக்குது ஸோ த ரிமைண்டர் இஸ் the remainder is 2 so நீங்கள் எழுதும்போது என்னென்னா எட் டூ பவர் 81 எயிட்டி ஒன் இதை புரிஞ்சிச்சா ஆக்சுவலி பெரிய so தான் பிரிச்சுருக்கும் ஸோ இதனுடைய ஸ்கொயர் வந்து ஐநூற்றி பன்னெண்டு இருக்குனா இங்கே பவர் பேஸ் சேம் பண்ணுறோம் பேஸ் சேம் பண்ணும்போது பவர் சேம் ஆகுமா சேம் ஆகும்போது மறுபடியும் டூ 9 வந்துடும் ஸோ அதே மாதிரி அது ஃபைவ் டுவெல் தான் அதே ஃபைவ் டுவெல் வரும்போது அதே பிரிக்கும்போது அதே தேர்ட்டியில் பண்ணும்போது ரெண்டு தான் ஆல் டூ பவர் ஆஃப் எயிட்டை வந்து டூ பவர் ஆஃப் எயிட்டி வந்து ஏ பதினேழில் டிவைட் பண்ணோம்னா நமக்கு அது வந்து ரெண்டு தான் கிடைக்கும் மேபி ஈவுன்னு சொன்னிங்கன்னா முப்போஸ் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இவே நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஆனால் ரிமைண்டர் வந்து ரெண்டு தான் கிடைக்கும் ஸோ தெளிவாக பார்த்துங்க ஏன்னா நம்ம ரெண்டு முப்பது ரெண்டு முறை வகுத்துருக்கோம் ஸோ முப்போ தேர்ட்டி தேர்ட்டி நைன் ஹண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்துருமா ஸோ நீ எழுதும்போது டூ பவர் ஆஃப் எயிட்டி ஒன் இஸ் டிவைடட் பை செவன்டீன் த ரிமைண்டர் இஸ் அன் போட்டு டூன்னு எழுதுருங்க டூ பவர் ஆஃப் எயிட்டி ஒன்னை பதினேழாவில் வகுக்கும் போது கிடைக்கும் மீதின்னு போட்டு இரண்டுன்னு தெளிவாக எழுதிருங்க ஸோ இதான் ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரௌத்ரன் நன்றி